கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலே நம்முடைய 9 மணி நேர ஜெபத்தை நாம் ஆரம்பிப்போம். நம்முடைய திருச்சபையினுடைய உதவிக்காக சார்லஸ் குடும்பத்துக்காகவும், சமூக பணித்துறையுடைய செயலாளர் தாமஸ் குடும்பத்திற்காகவும் நாம் ஜெபிப்போம். இந்த ஜெபத்திலே வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். நம் கண்களை மூடி நாம் கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போம். பரிசுத்தமுள்ள பிதாவே, நீர் கொடுத்த இந்த அருமையான மாலை நேரத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய விலையேற பெற்ற ரத்தத்தினாலே சுவாமி, நீர் எங்களை உம்முடைய பிள்ளைகளாக மீட்டு கொண்டு உம்முடைய திருச்சபையிலே சுவாமி நீர் எங்களை இணைத்து எங்களை நீர் பயன்படுத்தி வருகிறீர். அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, நீ நல்லவராய் வல்லவராய், எங்களுக்கு சுகம் தருகிற தேவனாய், எங்களை கண்மணியைப் போல பாதுகாக்கிற கர்த்தராய், அதுவே எங்களுடைய ஜெகோவா ஜீரேவா இருந்து சுவாமியுடைய தேவைகளை சந்திக்கிற ஆண்டவராய் இருப்பதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவரீர், இந்த காலங்களிலே கண்மணியைப் போல நீர் எங்களை பாதுகாத்து ஒவ்வொரு திருச்சபை விசுவாசிகளையும் நாங்கள் பார்த்து ஜபிப்பதற்கு நீர் எங்களுக்கு திருமைகளை தந்து இப்படிப்பட்ட எண்ணங்களை நீர் வாய்க்க செய்கிறீர். அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாக நாளிலே ஐயா சார்லஸ்க்காக நான் ஜபிக்கிறேன். ஐயாவுடைய கையின் பிரயாசங்களை கர்த்தர் நீர் வாய்க்க செய்யும். அவர் செய்கிற வியாபாரத்திலே உடைய கிருபை இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். திருச்சபையிலே அவருக்கு கொடுத்த பொறுப்புகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஒரு உதவிக்காரராக, ஜப ஐக்கியத்தினுடைய பொறுப்பாளராக எங்களை ஆண்டவரே அவர் ஜபத்திலே பயன்படுத்துவதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பலவீனங்களை மாற்றும் நல்ல சுகத்தையும் பலத்தையும் தாரும். உங்களுடைய ஊழியத்தை தொடர்ந்து செய்வதற்கு வேண்டிய கிருபைகளை தந்து வழிநடத்தும். சகோதரி தாராக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கொடுத்த விசுவாச வாழ்க்கைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனிதன் உண்மையே நம்பி இருக்கிறபடியினால் நீர் அவனை சுகமாய் பாதுகாத்துக் கொள்வீர் என்ற நம்பிக்கையிலே சுவாமி நாங்கள் வளர்வதற்கு நீர் எங்களுக்கு வேண்டிய கிருபைகளை தாரும். சகோதரியுடைய பலவீனங்களை அறிந்திருக்கிறீர். கர்த்தர், நீ நல்ல சுகத்தையும் பலத்தையும் நீ தாரும். உன்னுடைய ஊழியத்தை செய்வதற்கு வேண்டிய கிருபைகளை நீ தாரும். கர்த்தாவே, எங்களுடைய எண்ணங்களை நீர் மாற்றி சுவாமி உமக்காக வாழ்வதே எங்களுடைய நோக்கமாக இருப்பதற்கு நீர் எங்களுக்கு வேண்டிய கிருபைகளை நீ தரும்படியாக நாங்கள் சிந்திக்கிறோம். இருவருடைய கையின் பிரயாசங்களை கர்த்தர் நீர் வாய்க்க செய்யும். மகன் பிரான்சிஸ்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்றுவரே மகனுக்கு நீர் கொடுத்திருக்கிற எல்லா விதமான சுகத்திற்காக பலத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தினந்தோறும் சுவாமி ஒவ்வொரு திருச்சபை விசுவாசிகளும் மகனுடைய பெயரை சொல்லி ஜெபிப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அன்றுவரே மகனை நீர் பாதுகாத்துக் கொள்ளும். அவனுக்கு கொடுத்த சுகத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். தேவரே, நீர் எங்களுக்கு பரிபூர்ண சுகத்தை தர வல்லவராய் இருக்கிறீர் சுவாமி. அந்த நம்பிக்கையினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம். மகனை நீ தொடர்ந்து பாதுகாத்துக் கொள்ளும். தன்னுடைய படிப்பை முடிக்க கிருபை செய்த ஆண்டவர் இப்பொழுதும் சுவாமி மகனுடைய சீனியர் இன்டர்ன்ஷிப்ல கர்த்தாவே உமக்கு சித்தமா இருந்தால் சுவாமி சிஎம்சி வெள்ளூர்ல ஒரு உயரிய பொறுப்பு அவனுக்கு கிடைப்பதற்கு கர்த்தர் தாமே வேண்டிய கிருபைகள் இல்லை. இந்த குடும்பத்தினருடைய நாமத்தினாலே நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். அங்கே திருச்சபையினுடைய அங்கத்தினரைய தாமஸாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஐயாவுக்கு கொடுத்த விசுவாச வாழ்க்கைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இம்மட்டுமாக அவரை வழிநடத்தி வந்த ஆண்டவர் இனி வரும் காலம் தொடர்ந்து வழிநடத்தும். அவருடைய பலவீனங்களை அறிந்திருக்கிறீர். தேவரீர், நீர் எங்களுடைய பலவீனங்களுக்காகவும் சிலுவையிலே மறித்தீர். உங்களுடைய விலையேற பெற்ற ரத்தத்தினாலே அவரை தொட்டு நீர் சுகப்படுத்தும்படியாக நாங்கள் சொல்லிக்கிறோம். அவருடைய உழைப்பை நீர் அங்கீகரித்திருக்கிறீர். அவர் தன்னுடைய குடும்பத்துக்காக படுகிற பிரயாசங்களை கற்று நீர் அறிந்திருக்கிறீர். கர்த்தர் தாமே தொடர்ந்து நீர் அவரை பாதுகாத்துக் கொள்ளும். நல்ல சுகத்தையும் பலத்தை நீ தாரும். திருச்சபையில் அவர் கொடுத்த பொறுப்புக்காக நான் நன்றி செலுத்துகிறோம். இன்னும் சிறப்பாக இந்த பொறுப்புகளை செய்வதற்கு தேவரீர், நீர் தாமே அவருக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் சொல்லிக்கிறோம். ஐயாவை பலப்படுத்தும், நீர் பாதுகாத்துக் கொள்ளும். சகோதரி அம்முக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கொடுத்த விசுவாச வாழ்க்கைக்காக நன்றி செலுத்துகிறோம். தினந்தோறும் உடைய சமூகத்தில் அவர்களுக்கு ஜெபிக்கிற ஜபங்களை நீர் அறிந்திருக்கிறீர். கர்த்தர், அவருடைய ஜப விண்ணப்பங்களுக்கு நீர் பதில் தரும்படியாக நாங்கள் சொல்லிக்கிறோம். அவருடைய பலவீனங்களை சுகவீனங்களை கர்த்தர் அறிந்திருக்கிறீர். என் தேவன் தாமே யகோவா ராஃபாவாக இருந்து சுவாமி அவர்களுக்கு பரிபூர்ண சுகத்தை நீ தரும்படியாக நாங்கள் சொல்லிக்கிறோம். நீதி அவர்களை பாதுகாத்துக் கொள்ளும். இந்த குடும்பத்துக்காக அவர்கள் படுகிற பிரயாசங்கள் அறிந்திருக்கிறீர். அவருடைய எண்ணங்களை கர்த்தர் நீர் உறுதிப்படுத்தும்படியாக நாங்கள் சொல்லிக்கிறோம். மகள் ஜெனிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்றுவரே அவளை கொடுத்த அந்த ரட்சிப்பின் அனுபவத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். அன்றுவரே இயேசுவே தெய்வம் என்று அறிந்து கொண்ட அந்த மகள்
அதனுடைய அடையாளமாக சுவாமி உங்களுடைய சமூகத்திலே அவள் ஞானஸ்தானத்துக்காக ஒப்பு கொடுக்க நீ அவளுக்கு வேண்டிய கிருபை நீ தாரும். உறுதியாக நிலைத்திருப்பதற்கு கர்த்தர் தம்மையுடைய கிருபை நீ தாரும். செய்கிற வேலையில உங்களுடைய கிருபை இருக்கட்டும். கையின் பிரயாசங்களை கர்த்தரின் வாழ்க்கை செய்யும். உங்களுடைய எண்ணங்களை விருப்பங்களை லட்சியங்களை கர்த்தரை நிறைவேற்றும்படியாக நாங்கள் சந்திக்கிறோம். பாதுகாத்துக்கொள்ளும் அன்றைய மகள் திபோராக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கொடுத்த விசுவாசத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். அவளுடைய படிப்பிற்காக நன்றி செலுத்துகிறோம். அவள் கொடுத்த நல்ல பண்புகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து பலப்படுத்தும். இப்பொழுதும் சுவாமி அவளை பள்ளியிலே மாத்திரமல்ல சுவாமி கல்லூரியிலும் உயர்த்தி வருகிறீர்கள். அதை குறித்து நாங்கள் பெருமை கொடும்படியாக நீ செய்கிறீரே, அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். திபோராவின் ஆசீர்வதியும் அன்றே இந்த கல்லூரியிலே சுவாமி அவள் படிக்கிற இந்த படிப்பை வெற்றிகரமாக முடிக்கவும், குறிப்பாக சுவாமி அவள் எதிர்நோக்கி இருக்கிற அவனுடைய மேற்படிப்பையும் படிப்பதற்கு கர்த்தரின் வேண்டிய கிருபையை தாரும். ரட்சிப்பின் அனுபவத்தை தாரும். உமக்குள் நிலைத்திருக்க வேண்டிய கிருபையை தாரும். ரெண்டு பெண் பிள்ளைகளையும் கர்த்தரை ஆசீர்வதியும் இந்த உலகத்தின் இச்சையிலிருந்து கர்த்தர் தாமே இவர்களை பாதுகாத்துக் கொள்ள நாங்கள் சிந்திக்கிறோம். இந்த குடும்பத்தினரை உன்னுடைய நாமத்தினாலே நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். ஐயா சார்லஸுடைய குடும்பத்தையும் ஐயா தாமஸுடைய குடும்பத்தினரையும் ஆசீர்வதியும் உடைய கையின் பிரயாசங்களை வாழ்க்கை செய்யும். அன்றே இவர்கள் உமக்குள் கட்டப்பட்டவர்களாக, உமக்குள் மேற்கொண்டவர்களாக, உமக்குள் நடந்து கொண்டு உன்னை நாமத்தை கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே சுடர்களைப் போல அவர்கள் பிரகாசித்து மகிமைப்படுத்த அவர்களுக்கு வேண்டி திருப்பளித்தார். அன்றே உடைய திருச்சபையிலே நாங்கள் ஜெபித்து வருகிற ஜெப குறிப்புகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய சபையில இருக்கிற சிறு பிள்ளைகள் ஜோலின், ஜெனிஷா, ஸ்பர்ஜன், ஜெசிகா, சைமன், ஓபே, சந்தோஷ், அபிகேல், சந்தியா, ஹென்ரிக், டேனியல், லிண்டா, கெவின், அமெண்டா, யாபேஸ், பர்னிஷ், ஸ்மிதாக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். வெளிநாட்டில் இருக்கிற மகன் நவீன்காக, அவர் கொடுத்த வேலைக்காக, மகள் பாலின்காக, அன்றே நீர் அவள் வாழ்விலே செய்து வர எல்லா விதமான நன்மையான காரியங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். வெளிமாநிலத்தில் இருக்கிற ஜேம்ஸ் ஐயாக்காக அவர் தொடர்ந்து செய்கிற பணிகளில் உங்களுடைய கிருபை இருக்கட்டும். ஐயா பிரியகுமாருக்காக அவர் மேற்கொள்ள போற பிரயாணத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். மருத்துவ படிப்பு வேலை செய்கிற சகோதரி மர்சி, இவாஞ்சலின், மெலிட்டா, கொரோனா வார்டில் பணிபுரிவதனாலே அவர்களுக்கு வேண்டிய பாதுகாப்பை நீ தாரும். அன்றைய மகள் எமி அவருடைய இன்டர்ன்ஷிப்ல அவருடைய கிருபை இருக்கட்டும். சகோதரி பிரியகுமார், மகன் பிரான்சிஸ், மகன் கோகுல் இவருடைய பாதுகாப்பிற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்றைய சுகவீனமான பிள்ளைகளை நாங்கள் நினைவு கூறுகிறோம். மகள் கல்யாணிக்காக அவளுக்கு நல்ல சுகத்தை தாரும். சகோதரி எஸ்தருக்காக அறுவை சிகிச்சை முடிந்த காலங்களிலே கர்த்தரை தொடர்ந்து நல்ல சுகத்தை நீ தாரும். மகள் லாய்ஸ்க்காக அவள் கொடுத்து வருகிற சுகத்திற்காக, மகள் பிரதிபாக்காக அவள் கொடுத்த நீ சுகத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஜோவின்காக அவருடைய வாழ்விலே கடந்த நாட்களிலே சுவாமி மருத்துவரிடம் நல்ல அறிக்கைகளை நாங்கள் கேட்கும்படியாக நீ கிருபை செய்து கொரோனாவினால பாதிக்கப்பட்டு சுவாமி இப்பொழுதும் எங்கள் மத்தியிலே சுகமாய் கொண்டு வந்திருக்கிற சோ ரமணி சாம்காக, ஐயா ராஜாக்காக, அன்றரே ஐயா வியாகுலதாஸ்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்றரே இந்த வேலையிலே சுவாமி அன்றரே ஐயா ஏழுமலைக்காக அவருடைய குடும்பத்தினருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே இந்த கொரோனா தொற்றிலிருந்து நீர் அவர்களை பாதுகாக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்றரே இந்த குடும்பத்தினரை பாதுகாத்துக்கொள்ளும். குறிப்பாக ஜேசனுக்கு எந்த விதமான தொற்றும் இல்லாமல் கர்த்தாவே நீர் பாதுகாத்துக்கொள்ள நாங்கள் ஜெபிக்கிறோம். அது மாத்திரமல்ல சுவாமி எங்களுடைய மகள் வினோத்காக அவருடைய மனைவிக்கு நல்ல சுக பிரசவத்தை கட்டளையிடும். அருமை மகள் ஷர்மிலாக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவருடைய கர்ப்பத்தின் கனியை நீர் ஆசீர்வதியும், சுக பிரசவத்தை நீர் மகளுக்கு நீர் கட்டளையிடும். சுவாமி எங்களுடைய தேசத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்றுவரே நேற்று நடந்த காரியங்களை நீர் அறிந்திருக்கிறீர் சுவாமி. அன்றுவரே இயேசுவின் நாமம் இந்த தேசத்திலே அன்றுவரே பறைசாற்றப்படுவதற்கு நீ உதவி செய்யும் சுவாமி. நீர் ஆளுகை செய்கிறீர். அன்றுவரே நாங்கள் எதை குறித்தும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை சுவாமி. இயேசு நாமம் உயரட்டும். ஆண்டவரே நாம் மாத்திரமே எங்கள் தேசத்திலே உயரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். லெபனோன் நாட்டுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலே நடைபெற்ற அன்றவரே இந்த குண்டுவெடிப்பிலே சுவாமி இழந்த ஒவ்வொரு குடும்பங்களையும், இழந்த பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் கர்த்தரின் வேண்டிய சமாதானத்தை ஆறுதலின் தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஓய்வு நாள் பள்ளி பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். மகள் கேத்ரின், தியா, ஜேடன் ஸ்மித், ஜூடி, ஜஸ்டினா, ஜோலின், லிண்டா, மர்சி, கிளாரா, ஐரின், ரோஸ், சாரன், கல்பனா, மைத்திலி, ஈசா, ஜோலின், ஷெனித், கெவின், சாரா, இனியா, ஜெனிஷா, பிரைமரி மாணவர்கள் அபிஷேக், ஏஞ்சலின், அனுஷ்கா, அர்ஜுன், கிறிஸ்டி, தீபக், ஆனா, ஜோகன், கேரனா, லக்ஷன், ஜூனியர் மாணவர்கள் ஆலன், காயத்ரி, ஜெஃபினா, ஜோனா, ஜோயல்,
மேஷா பால் அண்டர்சன் சஞ்சய் வந்தனா மோசஸ் மேகாக்காக நாங்கள் சொல்லிக்கிறோம். இந்த பிள்ளைகள் எல்லாம் கர்த்தர் நீர் பாதுகாத்துக்கொள்ளும். மறுபடியும் ஆகியோட திருச்சபை உங்க கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். திருச்சபை தலைவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ரெண்டு மூப்பர்களுக்காக அவருடைய குடும்பங்களுக்காக, உதவிக்காரர்களுக்காக அவருடைய குடும்பங்களுக்காக, திருச்சபையினுடைய ஊழிய செயலாளர்களுக்காக அவருடைய குடும்பங்களுக்காக, திருச்சபை விசுவாசிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே நீர் வரும்பொழுது சுவாமி உமக்குள் நாங்கள் எடுத்துக்கொள்ளப்படுகிற திருச்சபையாய் ஆண்டவரே எங்களுடைய மேலான வாழ்க்கையை நோக்கி வாழ்வதற்கு நீர் எங்களுக்கு வேண்டி திருப்பித்தார். சகல நன்மை நாளும் கிருபை நாளும் வழிநடத்தும். துதிகள் மகிமை உமக்கே செலுத்துகிறோம். எங்கள் அருமை ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம். நல்ல பிதாவே, ஆமே என் ஆத்மாவே, கத்தை செய்த சர்வ பகாரங்களின் வரலாறு. தேங்க்யூ.